வெல்கம் பேக் தர்வின் பிசியோதெரபி யூடியூப் சேனல் விவர்ஸ் அனைவருக்கும் குட் ஈவினிங். நாளை வணக்கம். ஐம் செல்ராஜ், ப்ரொஃபஸர், பிசியோ டாக்டர். ஓகே, தர்வின் அட்வான்ஸ் பிசியோ அகாடமி நெக்ஸ்ட் டாபிக் 18th 18th டாபிக் வோஜ்டா தெரப்பி. அதை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல வோஜ்டா தெரப்பினை என்ன, சரியா இதோடைய கான்செப்ட் என்ன, மெக்கானிசம் என்ன, பெனிஃபிட் என்ன, எந்த இண்டிகேஷன் எந்த பேஷண்ட்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இது யார் கண்டுபிடிச்சா, சரிங்களா, இதனுடைய சயின்ஸ் பேஸ் எவிடன்ஸ் என்ன, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வோஜ்டாங்கிறது ஒரு சைல்டு நியூராலஜிஸ்ட், சரிங்களா. அவர் வந்து இந்த டெக்னிக் கண்டுபிடிச்சாலும் அவர் பேரை வச்சுருக்காங்க வோஜ்டா தெரப்பி அப்படிங்கிறது. ஜென்ரலாக நம்ம வந்து இதில் முக்கியமாக நம்ம முன்னாடி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு மெயினாக இது வந்து பீடியாட்ரிக் ஸ்பெஷல் சைல்டு குழந்தைங்களுக்கு வந்து சிபி குழந்தைங்களுக்கு வந்து இந்த ரிஃப்ளெக்ஸ் லோக்கோமோஷன் தெரப்பி, அதாவது அந்த அடிப்படையில் இதை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வராங்க. அதாவது முதல்ல குழந்தைங்களுக்கு என்னென்ன ரிஃப்ளெக்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ப்ளிங்கிங் ஜென்ரலாக கண்ணு சிமிட்டுறது தானே நடக்கணும், அதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். குழந்தை பக்கத்தில் போயிட்டு இப்படி இப்படி பண்ணும்போது கண்ணை சிமிட்டு தான் நம்ம செக் பண்ணணும், சரிங்களா. ரெண்டாவது வந்து ரெஸ்பிரேட்டரி நல்லா ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு நல்லா சுவாசிக்கலாம், விழுங்குறது நல்லா வச்சு இப்படி பண்ணும்போது அதெல்லாம் ரெகுலராக நடக்கிறது, சரிங்களா. இப்போ ரிஃப்ளெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே குழந்தைங்க பெரிய ஃபிசியோதெரபி கூடலாம் படிச்சிருப்பீங்க, என்னென்ன ரிஃப்ளெக்ஸ் இருக்குது, ஒவ்வொரு ரிஃப்ளெக்ஸு, கிராஸ்ப் ரிஃப்ளெக்ஸ், ஃப்ரிங் ரிஃப்ளெக்ஸ், சரிங்களா, நீ ரிஃப்ளெக்ஸ், பைசப்ஸ் ரிஃப்ளெக்ஸு, இது மாதிரி நிறைய ரிஃப்ளெக்ஸ் இருக்குது, அப்டாமன் கிரஸ்மேட்ரிக் ரிஃப்ளெக்ஸு, அப்டாமன் ரிஃப்ளெக்ஸு, சரிங்களா. இப்போ வந்து நம்ம அதை அடிப்படை வச்சு தான் இது வந்து தெரப்பி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சிருக்காரு சிபி குழந்தைங்களுக்கு. அதை வச்சு நம்முடைய சிட்டிங், ஸ்டாண்டிங், வாக்கிங் வந்து கொஞ்சம் பெட்டராக இம்ப்ரூவ் ஆகுது சிபி குழந்தைங்களுக்கு. தான் ரிஃப்ளெக்ஸ் லோக்கோமோஷன் தெரப்பி, ரிஃப்ளெக்ஸ் வச்சு அது வந்து யூஸ் ஆகுது. அந்த வோஜ்டா தெரப்பி முடிச்சுட்டு ஃபிசியோதெரப்பியும் கொஞ்சம் பண்ணணும், அப்போ தான் வந்து அது நல்ல எஃபெக்டிவ் பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னு நிறையா ரிசர்ச்லாம் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதை நம்மளும் ட்ரை பண்ணணும், சரிங்களா. வோஜ்டா தெரப்பிங்கிறது இப்போ என்னென்னா, இது ஒரு 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு 5 மாதம் 10 மாதம் குழந்தை இருக்குன்னா இயர்லி இன்டர்வென்ஷனில் கண்டுபிடிச்சிட்டாங்க, அது வந்து இயர்லி டிலே மைல் ஸ்டோன் அப்படின்ட்டு. இப்போ இந்த குழந்தை வந்து இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், முதல்ல குழந்தைய வந்து இப்போ ரெண்டு கை அப்பர் லிம் ரெண்டு ஹோல்ட் பண்ணி அப் அண்ட் டவுன் பண்ணணும். முதல்ல இந்த குழந்தை இப்படி சுப்பைனில் படுத்திருக்கும் போது ரெண்டு கையும் தெரப்பிஸ்ட் வந்து தனித்தனியாக ஹோல்ட் பண்ணி ஸ்லோவாக பண்ணணும் ஒரு 10 to 20 times, சரிங்களா. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ். செகண்ட் வந்து குழந்தை வந்து எட்ஜுடைய எண்டில் வந்து ரெண்டு லோயர் லிம் வந்து கீழே தொங்குற மாதிரி ஹிப்பு ரிப்ஸ் ஏரியாவில் லைட்டாக அப்படி ஸ்டிமுலேட் பண்ணால் ரெண்டு பயோலேட்டர் லோயர் லிம் வந்து ஆட்டோமேட்டிக்காக குழந்தை வந்து ஹிப்பு நீ ஃப்ளெக்ஷன் பண்ணி ஆங்கிளை மூவ் பண்ணுவாங்க. இது செகண்ட் ஸ்டெப். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா, குழந்தை வந்து ஜென்ரலாக வந்து என்ன பண்ணுன்னா இந்த பொஷனில் தூக்கணும், இடுப்பில் வந்து ஹோல்ட் பண்ணி தெரப்பிஸ்ட் வந்து இந்த பொஷன் இடுப்பை மட்டும்தான் பிடிக்கணும், ஹோல்டு தான் ஹிப் போத் தெரப்பிஸ்ட் ஹேண்டின் இந்த பொஷனில் குழந்தை பிடிக்கும்போது அது என்ன மாதிரி மூமெண்ட் வருது அப்பர் லிம் லோயர் லிம்பில் கழுத்தில், அதை நம்ம அது ஒரு 20-30 seconds ஹோல்ட் பண்ணணும். இது செகண்ட் தேர்ட் ஸ்டெப்ஸு, சரிங்களா. அடுத்தது வந்து குழந்தை வந்து சைடில் பிடிச்சி தூக்குறது, சரிங்களா. இப்படி வந்து ஒரு அப்பர் லிம்மும் ஒரு லோயர் லிம், இப்போ ரைட்னா ரைட் சைடு அப்பர் லிம் லோயர் லிம் பிடிச்சி இப்படி பிடிச்சி என்ன பண்ணணும், இப்படி குழந்தை தூக்கும்போது கீழே லோயர் லிம்மும் அப்பர் லிம்மும் தொங்கும், சரிங்களா. இது ஒரு 30 seconds ஹோல்ட் பண்ணி இப்படி பண்ணணும், மெதுவாக பண்ணணும், சரிங்களா. பண்ணும்போது சில ரிஃப்ளெக்ஸ் வந்து தூண்டி அது நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குது, லோக்கோமோஷன் அப்படிங்கிறாங்க. இதான் அடுத்த ஸ்டேஜ். அடுத்த சைடும் பண்ணணும், லெஃப்ட் சைடு அப்பர்லேயுமே லெஃப்ட்டு லெக்கையும் ஹிப்பையும் பிடிச்சி மெதுவாக குழந்தைய வந்து ஹேங் பண்ணும்போது சைடில் தூங்கும்போது ஒரு 30 seconds ஹோல்ட் பண்ணணும். இது அடுத்த ஸ்டெப்ஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா, குழந்தை வந்து இப்படி பிடிச்சிட்டு சைடில் அப்படி ஆட்டுறது, நல்லா ஹோல்ட் பண்ணி சைடில் மூவ் பண்ணுறது, இடுப்பை ஹோல்ட் பண்ணி தெரப்பிஸ் ரெண்டு கேண்டும் ஹிப் ஹோல்டு பண்ணி சைட்வைஸ் ஆசிலேட் மூவ்மெண்ட் ஸ்லோலி, அந்த என்ன ரிஃப்ளெக்ஸ் ஆகுது, கழுத்து என்ன ஆகுது, சம் என்னென்ன மூவ்மெண்ட் நடக்குதுன்னு வாட்ச் பண்ணணும். ஒரு 30 seconds பண்ணலாம். இது வந்து ஒரு டெக்னிக், அடுத்த ஸ்டெப்ஸு. அடுத்தது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குழந்தை தலகையாக தொங்குறது, ஹேங்கிங் ஹெட் டவுன்ஸ், ஓகே, லெக்கை ஹோல்ட் பண்ணி நல்லா தொங்கணும். குழந்தை கத்துலன்னா டாக்டர் தான் அடிப்பாங்க, அந்த மாதிரி தலையை தொங்குற மாதிரி இது ஒரு நிறைய ரிஃப்ளெக்ஸ் வந்து லோக்கோமோஷன் இம்ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க, சரிங்களா. அப்போ வந்து கை என்ன பண்ணுது, தலையெல்லாம் நம்ம வாட்ச் பண்ணணும், குழந்தை வந்து ஒரு 30 seconds ஹோல்ட் பண்ணி தொங்க விடுறோம். இதாங்க இந்த ஸ்டெப்ஸ் தாங்க மெயின்.
இதுதான் வோஜ்டா தெரப்பிங்கிறது. ரிஃப்ளெக்ஸ் மூலம் லோகோமோஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகுது ப்ரூஃப் பண்ணியிருக்காரு அந்த டாக்டர். அதான் அது பேரை வச்சுருக்காங்க. இதை நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப பெரிய குழந்தை நம்மளை தூக்கி இதில் பண்ண முடியாது. பட் ஒரு ஒரு வயசு, ரெண்டு வயசு, மூணு வயசு வரையும் லீனாக இருக்க குழந்தைய கண்டிப்பாக பண்ணலாம். பெரிய குழந்தைங்க ஸ்டெமினா ரெண்டு ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் சரிங்களா. இயர்லியாக தான் அது பண்ணுறது எஃபெக்ட் நல்லாயிருக்கு சரிங்களா. அப்புறம் அந்த பால் எக்ஸசைஸ்லாம் பண்ணணும். பாலில் வந்து சைடில் போட்டு பண்ணுறது, விசியோ பாலில் சைடில் இங்கே போத் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் படுக்க வச்சு நல்லா ட்ரங்க் இது பண்ணுறது. அடுத்து வந்து அப்டாமன் எக்ஸசைஸ் பண்ணுறது, ப்ரோனில் படுக்க வச்சு ஸ்பைன் எக்ஸசைஸ் விசியோ பாலில் பண்ணுறது. இதில் வந்து ஃபஸ்ட்டு வோஜ்டா செக்ஷன் முடிஞ்சோடனே ஃபிசியோதெரபி ஃபாலோ பண்ணணும் சரிங்களா. இது ரெகுலராக கொடுக்கும்போது குழந்தைக்கு வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டு, நல்லா வாக்கிங்லாம் வருது அப்படின்னு ஒரு ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. இதுதான் வோஜ்டா தெரப்பி. அந்த டாக்டர் கண்டிப்பாக ஒரு பேர் வச்சுருக்காங்க. இதை நம்மளும் ட்ரை பண்ணோம், நம்ம கிளினிக்கும் ட்ரை பண்ணி பார்க்கணும். சிபிசி நிறையா வருவாங்க. அப்போ வந்து நம்ம அப்ளை பண்ணி என்ன ரிசல்ட் இருக்குது, எவ்வளோ இம்ப்ரூவ் இருக்குது, மற்ற குழந்தைக்கு சாதாரண ஃபிசியோதெரபி இதை வேஸ்ட்டாக கொடுத்தா என்ன மாறுதுன்னு நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணி நம்ம ரெக்கார்ட் பண்ணி போடலாம். ஓகே, பிடிச்ச லைக் பண்ணுங்கள். இன்னும் வேறு என்ன இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா, டிஃபைன் வோஸ்டா தெரப்பிங்கிறது வாட் இஸ் வோஸ்டா டெக்னிக் அப்படின்னா, இது டைனமிக் நியூரோமஸ்குலார் ட்ரீட்மெண்ட் ஓகேங்களா. அதை நான் சொல்லலை டைனமிக் மெத்தட் பேஸ்ட் ஆன் தி டெவலப்மெண்ட் கைனசாலஜி அண்ட் பிரின்சிபல் ஆஃப் ரிஃப்ளெக்ஸ் லோகோமோஷன். இதுதான் மெயின் ரிஃப்ளெக்ஸ் லோகோமோஷன் தெரப்பின்னு சொன்னால் பார்த்தீங்களா, அதான் இதை இதை வச்சு தான் வந்து பெஸ்ட். ஒவ்வொரு பொஷனிலும் ரிஃப்ளெக்ஸ் வந்து குழந்தைங்களுடைய இதை வச்சு லோகோமோஷன் போகிறது. நியூரோ டைனமிக் ட்ரீட்மெண்ட், டெவலப்மெண்ட் கைனசாலஜி அண்ட் பிரின்சிபல் வந்து ரிஃப்ளெக்ஸ் லோகோமோஷன். இதுதான் முக்கியமானது வோஜ்டா தெரப்பி, வோஜ்டா டெக்னிக். This method is supposed to treat patient with disorder of central nervous system and musculoskeletal system. It is developed child neurologist professor. இது கண்டுபிடிச்சாருன்னா வோஜ்டா வந்து child neurologist ஒரு professor. ஓகே, திஸ் மெத்தட் சப்போஸ்ட் ட்ரீட் பேஷன் வித் டிசார்டர் ஆஃப் சென்ட்ரல் நியூ சிஸ்டம் பாதித்த குழந்தைங்க என்னது, மஸ்குலர் சிஸ்டம் பாதித்த குழந்தைங்களுக்கும் இது வந்து இது இந்த டெக்னிக் வோஜ்டா வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. இது வோஜ்டா தெரப்பி எஃபெக்டிவ் அப்படியா அப்படிங்கிற எஃபெக்டான்னு கேட்குறாங்க. வைல் பேக் நியூரோ டெவலப்மெண்ட் ட்ரீட்மெண்ட் அண்ட் வோஜ்டா எஃபெக்டிவ் இன் தி ட்ரீட்மெண்ட் ஆஃப் இன்ஃபேண்டைல் போஸ்டல் ஏசிமெட்ரி. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இது இந்த டெக்னிக் ஏசிமெட்ரி. சிமெட்ரினா ஒரே மாதிரி அப்பள்ளம் போனது, ஏசிமெட்ரா மாறி மாறி இருக்கிறதுக்கு. And comparatively well applied to the patients, therapeutic efficacy is significant greater with the vojta group. Therapeutic effectiveness வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக அதிகமாக இருக்குது தெரப்பி. இது வந்து வோஜ்டா தெரப்பி கொடுத்தா அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. முதல்ல ட்ரீட்மெண்ட் என்ன, இது யார் கண்டுபிடிச்சா, அது எந்தெந்த கண்டிஷன் யூஸ் ஆகுது சரிங்களா, அதோட பேசிக் பிரின்சிபல் என்ன, ரிஃப்ளெக்ஸ் லோகோமோஷன், அப்புறம் வந்து இது எம்எஸ்கே மஸ்குலோஸ்கெலட்டல் பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அண்டு நியூரோடைன டெவலப்மெண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க வோஜ்டா தெரப்பி. நல்ல எஃபெக்ட் இருக்குங்கிறாங்க. சிமெட்ரி ஏசிமெட்ரிக் பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணும்போது இது நல்ல எஃபெக்ட் இருக்குது ஓகேங்களா. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். ஓகே.